ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இட்லிக்கு ஏற்ற ஒரு சூப்பரான மல்லி சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு தேங்காய் சில்லி கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக மல்லிச்செடி, இவர் தான் நம்ம ஹீரோ, ஸோ அவரை கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க. ரெண்டு பல் பூண்டு, ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு புளி, லாஸ்ட்டாக ஒரே ஒரு பச்சை மிளகாய். ரெட் சில்லி இருந்தாலும் ஓகே தான், எதுனாலும் ஓகே. ஸோ இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக. நான் மேக்ஸிமம் வந்து மண் சட்டி தாங்க யூஸ் பண்ணுவேன். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம எடுத்து வச்ச க்ரீன் சில்லி ஆர் ரெட் சில்லி ஏதாவது ஒன்று அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் எடுத்து வச்ச ரெண்டே ரெண்டு பல் பூண்டு, கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் புளி, எல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெயிலே வந்து நம்ம சூப்பாக இன்றைக்கி வந்து வதக்கிக்கலாம். இப்போது நம்மளோட தேங்காய் பீசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் எல்லாமே இந்த மாதிரி லைட் கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்மளோட கருகப்பிள்ளைகள், மல்லித்தலை எல்லாத்தையுமே உள்ளே போட்டு இதையுமே நல்லா கிளறிக்கலாம். ஸோ வந்து இது கிளறும் போது வீடே வந்து சூப்பராக மணம் வரும். அது வர வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா கைவிடாமல் கிண்டிக்கலாம். இப்போ அவ்வளோதான், எல்லாமே சூப்பராக வதங்கி வந்துருச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இது இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடலாம் தண்ணியே இல்லாமல். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம வதக்குன அத்தே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறமா ஒரே ஒரு மிளகாய் வத்தல் நான் சேர்த்துக்கிறேன். மிளகாய் வத்தல் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சட்னியை வந்து அதோட நம்ம கொட்டிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி இட்லிக்கு தான் வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ நான் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். குழந்தைங்க நிறையா பேர் வந்து மல்லித்தலைகள் வந்து சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி சட்னியாக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் அந்த மல்லிச்செடியில் உள்ள சத்து, முழு சத்து வந்து போய் சேர்ந்துடும். ஸோ அடிக்கடி உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சட்னியும் பண்ணி கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மல்லி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டு குட்டி எப்படி அவரை சாப்பிட்றாருன்னு பாருங்கள். போதும் 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 போதும். சட்னி நல்லா இருக்கா? ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுத்து அவங்களோட சேர்ந்து நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் கிளம்பிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். இங்கே இத்தோ சிந்து.